கோடையிலும் ஜொலிக்க. கொளுத்தும் கோடையை எதிர்கொண்டு நம்மளோட மேனியை ஜொலிக்க செய்யக்கூடிய சில டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் நீராகாரம் நிறைந்த சேர்த்துக்கோங்க. தினமுமே 8 டம்ளர் நீர் குடிங்க. இளநீர், பசுமோர், பழச ரசங்கள் இது எல்லாமே குடிங்க. மூலிகை பானங்கள் இதெல்லாமே வந்து அருந்துங்க. அதே மாதிரி பாட்டிலில் அடிக்கப்பட்ட ரசாயன பானங்களை அருந்தாதீங்க. செம்பருத்தி பூ இலை, கறிவேப்பிலை, வெந்தயக்கீரை, கரிசலாங்கண்ணி இதை எல்லாத்தையுமே குளிச்சு தரும் பொருள் தாங்க. இதை வச்சு மூலிகை எண்ணெய் தயாரித்து தலையில் பூசி வந்தீங்கன்னா உடல் சூடு குறையும், கண்ணுக்கு குளிர்ச்சி தரும், எப்போதும் இளமையாக இருப்பீங்க, முடி கருகருன்னு இருக்கும். வெந்தயக்கீரை கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சி தலையில் பூசி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கோடைனால தலைமுடி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி பட்டு போல மின்னுங்க. வெள்ளரிக்காயை கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மிக்சியில் இட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறமேட்டு இதை கண் இமைகளை மூடி ஒரு காட்டன் பஞ்சு வச்சு அதன் மேலே இந்த கூலை வந்து வெயிங்க. அந்த அரைச்சதை முகம், கழுத்து, தோல் பகுதியில் கூட பூசிக்கலாம். இது இயற்கையான பொலிவு தருங்க. கோடை காலத்தில் அலைவதனால உஷ்ணக்கட்டி எல்லாம் ஏற்படும். அதை போக்க ஒரு கிண்ணத்தில் மோர் ஊற்றி அதில் வேக வைத்த உருளைக்கிழங்கு மசித்து போட்டு கலக்கி கட்டி மீது பூசினா கட்டி தானாகவே சரியாயிடுங்க. நல்லா கடைந்தெழுத்த மோரில் 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறும் வெங்காயச்சாறும் கலந்து பெருங்காயம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கோடை வெப்பத்தில் உடல் சோர்வு போகுங்க, களைப்பும் தெரியாது. குளித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு ஏதாவது பாடி டால்கம் பவுட்ரு இல்லைன்னா இந்த மாதிரியான ஸ்ப்ரே வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பயன்படுத்தலாம். இது கோடை காலத்தில் நாள் முழுவதுமே உங்களே நறுமணத்தோடும் புத்துணர்ச்சியோடையும் வச்சுருக்குங்க. சாத்துக்குடி, எலுமிச்சை, தர்பூசணி, நன்னார் இதெல்லாம் சாறுகளில் 1 டேபிள்ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா கோடையில் சருமம் வறண்டு போகாமல் இருக்கும். அதிகமாக வேர்க்குரு, கோடை காலத்தில் பட்டை வேர்க்குரு இதை எல்லாமே ஏற்படும், அரிப்பும் எரிச்சலும் இருக்குங்க. இதுக்கு காண்டிஸ்டட் அப்படிங்கிற பவுடரை பூசிட்டீங்க அப்படின்னா இந்த தொல்லை இருக்காது. எண்ணெய், மசாலா, காரம் சேர்ந்த உணவு வகைகளை கோடையில் தவிர்க்கிறது நல்லது. இரவில் மோரை வெந்தயத்தில் ஊற வச்சு வெந்தயத்தை மிஞ்சி அதுக்கப்புறம் காலையில் அதை சாப்பிடணும். இந்த மோரையும் குடிச்சிடணும், ரொம்ப நல்லதுங்க.